ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்டூட்டி சேர்ந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா June 11. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா சாய். ஸோ இந்த மசாலா சாய் வந்து இந்த குவாரண்டைன் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் வந்து டீ கடை திறந்துருக்கானா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் போய் டீ குடிக்கவே பயமாக இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொரோனா கேசஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வீட்டில் ஒரு மசாலா சாய், இப்போ வர கொஞ்சம் இப்போதான் பார்த்தீங்கன்னா மழை இருட்டுற டைம் மாதிரி, இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா மழை இருட்டுற, இன்றைக்கி மழை பெஞ்ச அந்த மசாலா சாய்லாம் குடிச்சிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம் மசாலா சாயின்றது. இந்த நம்ம பஸ்ஸு ஓரமாக பஸ் ஸ்டாண்டில், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையில் பார்ப்போம். மசாலா டீ, மசாலா டீன்னு வேறு லெவலாக இருக்கும். அதான் நீங்கள் நம்ம செய்ய போகிறோம். அது தேவையான பொருளுக்கு அது இது எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இளமச்சப்பழம் அண்ட் ஜிஞ்சர் இஞ்சி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை அண்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் நிறைய வேணும், கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லவங்கம். லவங்கம் வந்து எதுக்குன்னா அந்த ஸ்மெல்லுக்காண்டி தான். ஸோ எல்லாமே ஸ்மெல்லுக்காண்டி தான். கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டில் பர்ஃபார்மன்ஸ்க்கு மேலே போட. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அடுப்புன்றதை பற்ற வைக்கலாம். ஸோ எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த கிளாஸில் தான் குடிக்கப்போகிறேன். ஸோ இந்த கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டணும். நல்லா இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா சொல்லவில் ஸ்டார்டிங்கில். ஸோ வந்து நான் 2 டீ கப் டீ சேர்ப்பறேன், மசாலா சாய் டீ சேர்ப்பறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதா மசாலா டீ சேர்ப்பறேன். ஸோ 2 வெரைட்டியில் நான் சேர்ப்பறேன். ஸோ அதனால தான் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிளாஸ் அளவு தான் சேர்ப்பறனால நான் வந்து 2 இது ஊற்றிக்கிறேன். 1, 2 டீத்தூள் தேவை, அதை சொல்ல மறந்துட்டேன். டீத்தூள் முக்கியமாக தேவை. வந்து நம்ம வந்து இஞ்சி லைட்டாக வந்து உடச்சிக்கலாம், கட் பண்ணணும். ஆக்சுவலாக போதும் இவ்வளோ இஞ்சி, இவ்வளோ இஞ்சி இளவங்கம் கொஞ்சம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ்க்கு. பட்டை பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி நல்லா தூள் தூளாக போட்டுருங்க. நல்லா இது பண்ணி போட்டுருணும். இது வந்து நல்லா இப்போ ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது லோ போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டீத்தூள் நான் சொல்லவே இல்லை, கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஸோ இப்போ நான் வந்து டீத்தூள் இருக்கிறதே சொல்லவே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா சாதா டீத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டீத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே பிறகு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோகேஸ், இப்போ வந்து நான் ஒரு ஆளுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான். நல்லா தலை தலைன்னு கொதிக்கிட்டோம், ஒரு ஸ்பூன் போதும். சோகேஸ் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த டீன்றது நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ கேமராமேன் நல்லா மேலே கட்டுங்க, டாப் ஆங்கிள். ஆ ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்கணும். ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை லைட்டாக கம்மியாக வச்சுட்டு நம்ம இது வந்து வா 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 இல்லை மசாலா டீனா இதான் கைஸ், மசாலா டீ. ஸோ வேறு லெவலான ஒரு மசாலா டீ. நம்ம இதை அப்படியே அங்கே வச்சிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த இது நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சாய் பிளாக் டீ செஞ்சிட்டோம். இப்போ வந்து சாதா டீ நம்ம செய்ய போகிறோம் அதே மசாலா டீயில் வந்து. ஸோ இப்போ வந்து அதுக்கு நம்ம பற்ற வைக்கலாம். தீப்பெட்டி இது ஒருக்கு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அது மேலே இது வச்சுக்கலாம். அதே மெத்தட் தான், ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினோம், அது டிகாஷன் மாதிரி நம்ம ஆனோம். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேமராமேன் இங்கே வாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி நான் க்ராப் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, நான் எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக 3-4 பீசஸ் உள்ள போட்டிருக்கேன். இப்போ கேமராமேன் இங்கே காட்டுங்க, டாப் ஆங்கிள் போங்க. ஆ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருக்குங்க. ஸோ நல்லா நொறுக்கிட்டு அதே மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா சட்டி இதாகிடுச்சு நினைக்கிறேன், ஸ்மெல்லிங் அடிக்குது ஊற்றிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே அந்த இது சட்டி சூட்டுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா இதெல்லாம் உள்ளே போட்டுக்கிறேன். அந்த மசாலா திங்ஸ்லாம் அது கொதிக்குது, லைட்டாக கொதிக்குது. இப்போ வந்து நான் ஒரு ஆளுக்கு தான் நான் செய்கிறேன் ஆக்சுவலாக வந்து. அதனால் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு டிகாஷன் அதிகமாக தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இஞ்சி நிறைய லைக் பண்ணுறவங்க, இஞ்சி ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கரகரன்னு இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இஞ்சி நிறைய போட்டுக்கலாம். ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப பிடிச்சாங்க. அந்த சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவரில் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் உங்களோட விருப்பத்துக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் மெத்தடு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், அதே அளவு நான் பால் வந்து 1.5 கிளாஸ் ஊற்ற போகிறேன். அந்த தண்ணிக்கு எப்படி நான் 1.5 ஊற்றணும், அந்த அரைப்பாலும் உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம் அந்த கிளாஸில். வா வா, இப்போ அந்த மசாலா ஸ்மெல் இது வேறு லெவல் அடிக்குதா. இந்த பட்டை லவங்கம் அந்த ஸ்மெல் இங்கே வரைக்கும் அடிக்குது கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் மிக்ஸ் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அழகுக்கு வந்து அழகுக்கும் உடம்புக்கும் நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த க்ரீனாக இருக்கணும். க்ரீனாக இருக்கிறது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் டீ மொதல் ட்ரை பண்ணலாம். லைட்டாக கொஞ்சம் ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன், அது சேர்த்துக்கிட்ட ஆடி இருக்கும். அந்த லெமன் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியுது கைஸ்.
இந்த லெமன் டீ பிடிக்கிறவங்களே இதில் சத்தியமாக சாப்பிடலாம். ஸோ அவங்களுக்குலாம் இது என்ன என்ன சொல்லலாம், இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. நான் அதிகமாக பிளாக் டீ ட்ரை பண்ண மாட்டேன், பட் இந்த பிளாக் டீ வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா நான் செஞ்சு அடே வேறு லெவல். இந்த புதினாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப விரும்புகிறவங்க இந்த டீ அடிக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து குடிக்கலாம். அந்த அளவுக்கு நானெலாம் பார்த்தீங்கன்னா டீ அந்த அளவுக்கு குடிப்பேன், டெய்லியுமே டீ குடிப்பேன். எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும், காஃபி எனக்கு அவ்வளோ பிடிக்காது. வேறு லெவல். நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம மசாலா டீ ட்ரை பண்ணால் இப்பயே பார்த்தீங்கன்னா மழை காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா டீ சாதா டீ இது பண்ண போகிறோம். அது வந்து பிளாக் டீ, இது வந்து சாதா மசாலா டீ. ஸோ குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக ஏலக்காய் அந்த கிராம்லாம் போட்டுருங்க. ஒரு அந்த பிரியாணி, இப்போ ஒரு பிரியாணி டேஸ்ட்னா பார்த்தீங்கன்னா அந்த பட்டை லவங்கம் அந்த ஏலக்காய் தான் வந்து டோட்டல் டாமினேட் பண்ணுமே. அது போட்டுன்னா அந்த ஸ்மெல் வரும். அதுதான் இது வந்து குடிச்சோன்னு ஒரு அந்த பிரியாணி அந்த ஒரு அந்த இந்த ஃபீல் வருது. ஸோ அதான் கைஸ் மசாலா டீயோட இது. நான் மசாலா டீனா மசாலா டீ தான் அடிச்சுக்க முடியாது. என்ன டேஸ்ட் அப்பா, இதெல்லாம் அந்த ஹெட் பெயினோட டென்ஷனோட குடிச்சோன்னா செம்ம ரிலீஃபாக இருக்கும் கைஸ். இந்த ஈவினிங் டைமில் அந்த மழை பெரிய டைமில் அப்படியே கால் மேலே காலை போட்டு அப்படியே டெரஸில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு இளையராஜா பாட்டுக்கு வேறு லெவல் ஃபீல். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இங்கே இந்த வீடியோ. மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இந்த பிளாக் டீ இந்த மசாலா டீயை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள். குட் கமெண்ட் பேட் கமெண்ட் எதுனால கீழே பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரம் மீ பிஹேவ் த கேமரா எங்கக்கா. ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், பாய் காய்ஸ்.